ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்ங்கிறது உங்களுக்கு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போன வார வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கானது பார்ட் டூ. ஸோ நம்ம சிக்ஸ்த்லேருந்து டென்த்தில் இருக்க வரைக்கான வேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் பேர் கைபாதி. நீங்கள் இன்னும் ஏன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆல் அப்படிங்கிறத அமுத்திக்கங்க. வாங்க வீடியோ போகலாம். சிக்ஸ்த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளும் என்னென்ன இப்போ பிளாங்காக, ஓகே நம்மளோட கோல் வந்து இதுதான், ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ பட் ஆனால் நம்ம அதுக்கு உண்டான வேலையை செய்ய மாட்டோம். இன்னும் என் கோல் நான் அச்சீவ் பண்ணலாம் அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு மட்டுமே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆத்தர் வந்து என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா, நம்மளோட மைண்ட் பாடி அண்ட் சோல் இந்த மூணு விஷயமுமே நம்மளோட கோல்ஸ் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு ஆத்தர். அதே டைம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் பாடி அண்ட் சோல் இந்த மூணு விஷயத்தையுமே மற்ற விஷயங்கள் மேலே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க கோலை தாண்டி, அதாவது அவங்க கோல்ஸ் மேலே இருக்க ஃபோக்கஸ் தாண்டி வேற ஒரு விஷயத்து மேலே அந்த மூணு விஷயங்களும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதே உங்களோட ஃபோக்கஸ் தான் உங்களோட அல்டிமேட் டெஸ்டினியை கைட் பண்ணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் தான் உங்களோட சக்ஸஸையும் க்ளோரியையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கோல் செட் பண்ணிக்குவாங்க, பட் ஆனால் அந்த கோல் மேலே ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க அந்த கோல் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிற நிறைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அது சொல்லியிருக்காரு. யுவர் லைஃப் இஸ் கண்ட்ரோல்டு பை வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா டோனி ராபின்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த புக்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதில் சொல்லியிருக்காரு. ஸோ செவன்த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் யுவர் சாய்ஸஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆத்தர். ஸோ நம்மளோட லைஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களோட விருப்பங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிப்போம். அது எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒர்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ நம்மளோட லைஃப்பில் நமக்கான சாய்ஸ் நம்ம தான் டிசைட் பண்ணுறதா இருக்கணும். உங்களுக்கான சாய்ஸஸை நீங்கள் உருவாக்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பை உங்களால் வாழ முடியாது அப்படிங்கிறதையும் மாற்ற சொல்லியிருக்காரு. எப்போவுமே உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு ரைட்டான விஷயத்தை சூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி நீங்கள் இந்த விஷயத்தை கரெக்டாக சூஸ் பண்ணாமல் விட்டுருந்தா, ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கை பூராமே அந்த விஷயத்தை இழந்துருவீங்க அப்படிங்கிறதையும் மாத்த சொல்லியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயம்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஏதாவது ஒரு டிகிரியாக இருக்கலாம், சம்திங் வேறு ஏதாவது கோர்சஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில். ஸோ அப்படிப்பட்ட அந்த முக்கியமான விஷயங்களுக்கான சாய்ஸஸ் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தான் சூஸ் பண்ணதாக இருக்கணும். அப்படி நம்ம சூஸ் பண்ணாமல் விட்டோம்னா, ஸோ அது நமக்கான ப்ராப்ளமாக தான் இருக்குது. த அப்ஸ்டக்கிள்ஸ் இன் யோர் பாத். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எயித்து வே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய அப்ஸ்டக்கல் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ சொல்லப்போனால் அது நம்மளோட வாழ்க்கைக்கான க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றினது. ஸோ நிறைய பேர்த்துக்கு அவங்களோட தடைகள் இருக்கும். ஸோ அந்த தடைகளை பார்த்து பயக்கிறவங்க அதே ஸ்டேஜில் இருப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி போயிடுவாங்க. ஸோ அந்த தடைகளை தாண்டி வரணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கான க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் ஆதாரம் சொல்லியிருக்காரு. அதே டைம் இந்த ஒரு அப்ஸ்டக்கல் அப்படிங்கிறது நம்ம லைஃபுக்கு ரொம்பவுமே அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அப்ஸ்டக்கல்ஸ்லாம் இல்லாமல் நம்மளால் நம்ம லைஃப்பை ப்ராப்பராக வாழ முடியாது. அதே டைம் பார்த்திங்கன்னா இந்த
அப்டிகல்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும், அதே டைம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும், அதே டைம் அதை ஓவர் கம் பண்ணி வரக்கும் ட்ரை பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகளையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏனியா, அதாவது ஒரு லேடராக மாற்றி உங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே டைம் இந்த அப்டிகல்ஸை பார்த்திங்கன்னா உங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு தடையாக மட்டும் நீங்கள் மாற்ற வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய அப்டிகல்ஸ், நமக்கான தடைகள் தான் நம்மளை ரொம்பவுமே ஸ்ட்ராங்காகவும் அதே டைம் பிரேவாகவும் தைரியமாக நில்லு அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடங்களுக்கு மாற்றுது அப்படிங்கிறதையும் மாற்ற சொல்லியிருக்காரு. ஸோ 9th way என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள் இஸ் த பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் போராட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா? ஸோ நீங்கள் அப்படி பயப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. ஸோ ஆனால் அந்த போராட்டத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்காத விஷயம்னே இருக்காது. அதே டைம் இந்த உலகமே உங்களோட பாதத்துக்கு கீழே போயிடும். ஸோ உங்களோட வாழ்க்கையில் போராட்டம் இல்லைன்னா வெற்றியும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஏன் வீடியோவை பார்த்துட்டு இருக்க, நீங்கள் உட்கார்றீங்க, எழுந்திருக்கிறீங்க, நடக்கிறீங்க, ஓடுறீங்க, ஸோ இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டாம். ஸோ இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போராடுனால தான். ஸோ நாங்கள் என்ன போராடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சைல்ட்ஹுட் டேஸில், நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்ப, உங்களால் நடக்க முடியாதப்ப, உங்களால் உங்கள் சப்போர்ட்டில் நிற்க முடியாதப்ப, ஸோ அப்படிப்பட்ட அந்த சைல்ட்ஹுட் டேஸில் உங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறக்காக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணனால தான் இன்றைக்கி நீங்கள் உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது, நடக்க முடியுது, ஓட முடியுது. உங்களோட போராட்டம் தான் உங்களோட சக்ஸஸ் அண்ட் க்ளோரிக்கு ஒரு கீயாகவே இருக்கு. ஸோ இந்த 10th விஷயம் எப்போ இருந்தால் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதனாலனா இந்த 10th வே என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஓன் வர்த், உங்களோட சொந்த மதிப்பு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறீங்க. ஸோ எல்லாருமே இந்த உலகத்தில் பிறக்கிறப்ப அவங்களுக்கான ஒரு பெரிய மீனிங்கோடவும் ஒரு மதிப்போடவும் தான் நம்ம பிறக்கிறோம். ஸோ நம்மளோட கடவுளுமே பார்த்தீங்கன்னா நம்மளை பிளஸ் பண்ணி இருப்பார். எப்படின்னா நீ ஒரு நல்ல ஒர்த்தோடு இருக்க போகிற அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போ நீங்கள் உங்களோட ஒர்த்தை தெரிஞ்சுக்காமல் போகிறீங்களோ அப்போவே உங்களோட லைஃப்பில் உங்களால் ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதே டைம் உங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாகவே மாறி போயிடும். எப்படின்னா அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாகவும் ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கையாகவும் மாறிடும். ஸோ நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் சாங் கேட்டிருப்போம், ஸோ உனக்குள்ளே சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாருன்னு சொல்லி. ஸோ அதே தான் நம்மளோட வேல்யூஸும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம தான் டிஸ்கவர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே டைம் இந்த 6-10 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதே டைம் நான் வேறு ஏதாவது டாபிக்ஸ் பேசணும்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு முதல் 1:30 வீடியோ போட்டிருந்தீங்கள, இப்போ ஏன் 6 மாற்றினீங்கன்னு நிறைய கேள்வி கேட்டீங்க. ஸோ கொஞ்சம் எடிட்டிங் அது இதுன்னு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறனால ப்ராப்பராக அந்த 1:30 அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் நான் 6 PM அப்படிங்கிற டைமிங் மாற்றிக்கிட்டேன். அதே டைம் எல்லாம் ஈவினிங் பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா நைட் கூட பார்க்கலாம். ஸோ அதனால தான் ஒர்க் டைமில் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் தான்.